கால்நடைகள் வளர்ப்போம், விவசாயத்தை காப்போம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம், வளையடி தொலைக்காட்சி, இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளம் தமிழன் இப்ராஹிம் பேசுறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ ரெண்டையும் முதல் முறையாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அதுங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, மாதவிடாய் பிரச்சனை. மாதவிடாயில் பிரச்சனைகள் ரெண்டு இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குன்னு ஒரு பிரச்சனை, வரவே மாட்டேங்குது அப்படின்ற பிரச்சனை இல்லையா. இது பெண்கள் பெரும்பாலானவங்களுக்கு இருக்கும், இப்படி ஒரு கூட்டம் இருக்கும், அப்படி ஒரு கூட்டம் இருக்கும், நடுவில் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க என்னென்னா, சார் அந்த கணக்கெலாம் கரெக்டு தான் சார், அந்த ஒரு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் முன்ன பின்ன வருது சார், என்ன சார் பண்ணலாம் அப்படின்ட்டு. நல்லா புரிஞ்சுங்க, பீரியடு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு அஞ்சு நாள் முன்னாடி வந்தாலோ ஒரு அஞ்சு நாள் பின்னாடி வந்தாலோ கவலைப்படாதீங்க, அது வரைக்கும் நார்மல் தான். கரெக்டாக இன்னைக்கு 28 அடுத்த 28 தான், அப்படிலாம் கணக்கெலாம் கிடையாது. ஒரு நாள் ரெண்டு நாள் முன்ன பண்ண வரலாம், அஞ்சு நாள் அஞ்சு நாள் வரலாம், பத்து நாள் பத்து நாள் வந்துருச்சுன்னா கொஞ்சம் யோசிக்கிங்க, ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்கோன்ட்டு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டு, பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் வந்துருச்சு, பீரியட் ஆகி பத்து பதினஞ்சு நாளே வந்துருச்சுன்னா அப்போ அதெல்லாம் வந்து ஒரு தப்பான ஒரு நம்ம உடம்பை டியூன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. சரி, அப்போ இந்த மாதவிடாய் வரவே மாட்டேங்குது சார் மாச கணக்கில் அப்படிங்கிற இந்த தலைப்பை பார்ப்போம். மற்றதுக்கு நிறைய குறிப்புகள் போட்டிருப்பேன், இன்னும் வருங்காலம் நிறைய குறிப்புகள் சொல்லுவேன். இந்த மாதிரி வரவே மாட்டேங்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வயதுலேருந்து இருக்குது. வயசுக்கு வந்து ரெண்டு மூணு மாதத்துலேருந்து ஆரம்பிச்சது சில பேருக்கு. வயசுக்கு வரும்போது சொல்கிறாங்க, சில வீடுகளை சொல்கிறாங்க, சார் வயசுக்கு வந்தது சார், ஒரு ரெண்டு ட்ராப் மூணு ட்ராப் வந்தது சார் பாப்பாக்கு அவ்வளோதான், அப்புறம் நாலு மாதம் ஆயிடுச்சு சார், அப்புறம் ஒரு நாலு மாதம் ஆயிடுச்சு சார், இப்படியே போயிட்டு இருக்குது என்னன்னு தெரியல. அப்புறம் திடீர்னு என்ன சொல்கிறாங்கன்னா, சார் எனக்கு 25 வயசு வரைக்கும் நல்லா தான் சார் இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா அப்படியே மூணு மாதம் நாலு மாதம் இப்படிலாம் போயிட்டு இருக்குது சார், இதெல்லாம் என்ன காரணம் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ட்டு. நல்லா புரிஞ்சுங்க, பெண்கள் நிறைய பேருக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனைக்கான மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ரெஷன் ஃபஸ்ட்டு காரணம். அதிகமாக ஸ்ட்ரெஸ் எடுத்து படிக்கிற பெண்கள், அது குழந்தைகள், அந்த பள்ளி கல்லூரி மாணவிகள், வீட்டில் இருக்கிற மனைவிமார்கள் பயங்கர ஸ்ட்ரெஸ்லேயே இருப்பாங்க. சில பேர் எப்போ பார்த்தாலும் பட 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 படபடன்னு இருப்பாங்க. இந்த மாதிரி உள்ளவங்க நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இவங்க தான் முதல் ரகம். இதுக்கெல்லாம் மலது மருந்தே கிடையாது. ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும் இல்லையா. படிக்கிற பிள்ளையாக இருந்தால் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்லேருந்து கொஞ்சம் வெளில கொண்டாந்து விட்டுருணும். அதே போல் வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, அந்த ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக மாதவிடாயெல்லாம் நார்மலுக்கு வந்துடும். இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உழைப்பே கிடையாது நிறைய பெண்களுக்கு. இன்னைக்கு உழைப்பே கிடையாது. உடம்பில் உஷ்ணம் இருந்தால் தானே வந்து ஒரு களி வெளியில் போகும் இல்லையா. உடம்பில் வந்து உஷ்ணம் இருந்தால் தான் மோஷன் போகிறது. இப்போ நிறைய பேர் மோஷன் போகாதவங்கள்ட்ட நான் சொல்லுவேன், நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், உடம்புக்கு வேலை கொடுங்க. ஏன், உடலில் இருக்கிற வெப்பம் தான் வெளியில் வந்து உங்களுக்கு அந்த கழிவை வெளில தள்ளும் இல்லையா. நம்ம ஒரு பாடத்தில் ஒன்று படிச்சிருப்போம் இல்லையா, வெப்பாற்றல் இயக்காற்றலாக மாறுது. ஸ்கூலில் படிச்சிருக்காமா இல்லையா எல்லாரும், ஒரு சயின்ஸில் ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுப்பாங்க, வெப்பாற்றல் இயக்காற்றலாக மாறுது. அப்போ நம்ம உடம்புல வெப்பம் இருந்தால் தான் யூரின் மோஷனே சரியாக போகுங்கும்போது, ஒரு பீரியடு கழிவுங்கிறது ஒரு கர்ப்பப்பையிலேருந்து போக வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்பெஷல் கழிவு. கழிவுலேயே ஸ்பெஷல் கழிவுங்கிறது. அப்போ எவ்வளோ உடம்புக்கு தேவையான உஷ்ணம் வேணும்னு வச்சு பார்த்தீங்களா, அப்போ உஷ்ணமே இருக்காது. அப்போ வீட்டில் சும்மாவே அப்படியே உட்காந்தே இருப்பாங்க, ஒரு வேலை வெட்டி செய்ய மாட்டாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் சார், நான் வேலைக்கு போகிற ஒய்ஃப்லாம் இல்லை, நான் அவ்வளோ வேலை செய்வேன். என்ன செஞ்சா அப்படின்னா, சமையல் பண்ணியிருப்பாங்க, வாஷிங் மிஷினில் துணி போட்டிருப்பாங்க, மிக்சியில் வந்து சட்னி அரைச்சிருப்பாங்க, இப்படி தான் செஞ்சுருப்பாங்க. உடம்பை வளைச்சி ஏதாவது செய்யணும், குனிஞ்சு நிமிந்து ஏதாவது செய்யணும், மேலே கையை தூக்கி ஏதாவது செய்யணும், இந்த மாதிரிலாம் செய்யணும். நம்ம முன்னவர்கள் பெண்கள்கிட்ட இந்த பழக்கம் இருந்தது. அப்போ இந்த மாதிரி உட்காந்த மாதிரியே இருக்கும், உடல் உழைப்பு ரொம்ப குறைவாக இருக்குன்னா அந்த உடல் உழைப்பை அதிகப்படுத்துங்க. இவங்க ரெண்டாவது ரகம் சரிங்களா. மூணாவது ரகம், பீரியட் பிரச்சனை யார் யாருக்கு அடிக்கடி வருதுன்னா, சும்மா சும்மா மாத்திரை போடுவாங்க. கைவலி வந்தால் மாத்திரை, தலைவலி வந்தால் மாத்திரை, சளி பிடிச்சா மாத்திரை, கால் வலிச்சா மாத்திரை, லைட்டாக வயிற்று வலிக்க மாதிரி இருக்கும் அதுக்கு ஒரு மாத்திரை, அப்புறம் அந்த வலி போடலன்னா இன்னொரு கம்பெனி மாத்திரை மாற்றிடுறது, அந்த மாத்திரை இப்படியே போட்டு என்ன ஆகுதுன்னா, எங்கே சுற்றினாலும் அந்த மாத்திரை கடைசியில் எங்கே பெண்களுக்கு போய் மெயினாக பிரச்சனை பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பையிலையும் மார்பகத்துலையும் தான் பிரச்சனை பண்ணும். அதனால தான் நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்ற பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வருது, அது மாதிரி கர்ப்பப்பை நோய் வருது. ஏன் வருது, இந்த மாதிரி சும்மா சும்மா கண்ட கர்மத்தையும் உள்ள தள்ளி விடுறது தான். அப்போது தேவையில்லாமல் மருந்து மாத்திரைகள் எமர்ஜென்சி டைமில் வேணாலும் எடுக்காமல், அது மற்ற டைமில் எடுக்கவே கூடாது, எடுக்கவே கூடாது. பெண்கள் மாத்திரை எடுக்கக்கூடாது முதல்ல முடிவு பண்ணிடுங்க, ஆரோக்கியம் ஆயிடுவீங்க. பீரியடு சும்மா ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் தள்ளி போயிருக்கும், உடனே ஓடி போய் ஒரு மருத்துவரை போய் ஆலோசனை பண்ணி நாலு மாத்திரை போடுறது, அப்புறம் போட்டோன்னா பத்து நாளாக ஓடுது, அதுக்கு இன்னொரு டாக்டர்கிட்ட போகிறது, ஏமா நான் உங்கள்கிட்ட வாங்கின மாத்திரை போயிட்டே இருக்குமா, அதுக்கு இன்னொரு மாத்திரை போட்டு நிறுத்துறது, திரும்ப ஒரு பத்து நாள் திரும்ப பிச்சுக்கும், இப்படி மாற்றி 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 கடைசியில் சுத்தமாக அந்த கர்ப்பப்பை கெட்டு போனதுக்கப்புறம் இயற்கை மருத்துவ வர்றது. அது சொல்கிறதில்ல, நான் மாத்திரைலாம் போட்டேன்னு சொல்கிறதே கிடையாது. நிறைய பேர் சார் பீரியட் வரமாட்டேங்குது என்ன பண்ணலாம்,
ஏன் வர மாட்டேங்குது அதுவும் வர மாட்டேங்குது அது நீங்கள் ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு அப்புறம் விசாரிச்சு பார்த்தா தெரியும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷமும் மாத்திரை சாப்பிட்டே இருக்கிறது வருஷ கணக்கில் மாத்திரை சாப்பிட்றது ஒரு மாதம் ரெண்டு மாதம் சாப்பிட்டாலே கருப்பு போய் கேட்டு போயிடும் வருஷ கணக்கில் சாப்பிட்றது அப்போ மருந்து மாத்திரை தேவையில்லாமல் எடுக்காதீங்க அப்போ மருந்து மாத்திரை நீங்கள் தேவையில்லாமல் எடுக்கிறதுனாலையும் இந்த மாதிரி உங்களுக்கு பீரியட் வராமே போயிடும் தேவையில்லாமல் பெறாமல் போயிடும் அப்போ இது அப்போ இந்த மாதிரி காரணங்கள்லாம் முதல்ல சரி பண்ணுங்கள் இதை தாண்டி எனக்கு நான் நார்மலாக தான் சார் இருக்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி நான் எதுவும் மிஸ்டேக்லாம் பண்ண மாதிரி எனக்கு தெரியல ஆனால் எனக்கு இந்த பீரியட்ஸ் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னா கருஞ்சீரகத்தை கொதிக்க வச்சு கருஞ்சீரகத்தை தண்ணியில் நல்லா ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணி அப்படியே மூடி வச்சிடணும் இரவு அதை காலையில் வடிகட்டி ஒரு அரை கிளாஸ் குடிக்கணும் அதேமாரி காலையில் கொதிக்க வச்சு அந்த கருஞ்சீரகத்தை மூடி வச்சு அதை வடிகட்டி இரவில் ஒரு அரை கிளாஸ் குடிக்கணும் இந்த மாதிரி ரெண்டு நாள் மூணு நாள் குடித்தா பீரியட் வந்துடும் ஆனால் இதே மாதிரி மாதம் மாதம் பண்ணக்கூடாது பீரியடுங்கிறது எப்படி தானாக போகணும் யூரின் எப்படி தானாக போகுது மோஷன் எப்படி தானாக போகுது வியர்வை எப்படி தானாக போகுது இந்த மாதிரி பீரியட்ஸு தானாக போகணும் எமர்ஜென்சிக்கு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி கருஞ்சீரக விஷயத்தை பயன்படுத்துங்க வந்து மற்றபடி குழந்தைக்கு முயற்சி பண்ணுறவங்க எதுவும் ட்ரை பண்ணிடாதீங்க மற்றபடி எல்லாருமே கருஞ்சீரகம் பயன்படுத்தலாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் பயன்படுத்தணும் சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் தான் பயன்படுத்தணும் ஒரு மூணு நாள் வைத்தியம் அதுக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது நான் மூணு நாள் சொன்னால் சில பேர் ஒரு மாதம் கொதிக்க வச்சு குடிச்சிடறாங்க அது மாதிரி செய்யாது மூணு நாள் ட்ரை பண்ணணும் இல்லைனா இன்னொரு ஒரு வாரம் பத்து நாள் விட்டு அப்புறம் ட்ரை பண்ணலாம் ஒன்றும் தவிர கிடையாது ஆனால் கருஞ்சீரகம் ரொம்ப உஷ்ணம் அது அதுக்காக சொல்கிறேன் அதனால் பெண்கள் பார்க்குற இந்த வீடியோ பார்க்குற பெண்கள் தயவு செய்து இந்த குறிப்பை மைண்டில் வச்சுங்க நான் சொல் என்னென்ன காரணங்களாலாம் உங்களுக்கு பீரியட் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி அப்படி டிஸ்டர்ப் பண்ணாலும் எப்படி மூலிகையில் வச்சு சரி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன் சரியா அதனால் அழகாக நீங்கள் சரி பண்ணீங்க வீட்டில் பெண் குழந்தைகளாக இருந்தால் இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்கள் ஆண்கள் பார்த்தாலும் உங்கள் வீட்டில் இருக்க மனைவிக்கோ மகளுக்கோ சகோதரிக்கோ அம்மாவுக்கோ இந்த வீடியோ அனுப்பி பார்க்க சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன் கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மட்டும் ஷேர் பண்ணுங்கள்